முதலில் பாரத பிரதமர் ஜி அவர்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பித்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் இந்த நாட்டோட பிரதமர் என்று அதற்கான வியூகங்களை வகுக்காமல் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நேற்று பேசிவிட்டு சென்றிருக்கிறார். ஊழலை ஒழிப்பு என்று சொல்லுடைய கமலஹாசன் ஊழலுக்கு ஆதரவாக இருக்கிறார். அங்க திரைத்துறையில் எப்படி நடித்து கொண்டிருந்தாரோ அதை அப்படியே மக்கள் மத்தியில் நடிப்பதே இன்னும் விடுவில்லை என்று நான் சொல்லுகிறேன். ஒருவன் குத்தி கொலை செய்து விட்டு நீதிமன்றம் சென்று அந்த குற்றத்தை நிரூபணம் செய்யும் வரையில் அவரை கைது செய்யக்கூடாது, அவரை சிறையில் வைக்கக்கூடாது, அவரை குற்றம் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் ஏற்படுகிறதாக இருக்குமா? கமலஹாசனுடைய முழு விவரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டது. அவர் முழு சங்கியாக இருக்கிறார். இந்த கேடுகட்ட சீமான் எப்படியோ அது போன்று பாஜக பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சார் வணக்கம் சார். அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கும் தேசிய முன்னேற்ற கழகத்தோட தோழர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். நேற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாரு. அங்க வந்து திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி அடிக்கடி வருவது தமிழகத்துக்கு திமுகவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக மீது தொடர் குற்றச்சாட்டுகளை திரு மோடி அவர்கள் வைத்துக் கொண்டே வருகிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளரோ அல்லது கொள்கை பொறுப்பு செயலாளரோ அல்லது பேச்சாளர்களோ இல்லை தேசிய தலைவர் நெருக்கமானவர்களோ ஒரு பட்டியலை தயார் செய்து கொடுப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் என்ன பேசினால், அரசியல் சார்ந்த விஷயங்களை எது பேசினால் நமக்கான வாக்கு வங்கி பெருகும் அல்லது நமக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும், அப்போது நம் யாரை விமர்சனம் வைக்கலாம், யாரை ஆதரிக்கலாம் என்கின்ற அவர் ஒரு பட்டியலை தயார் செய்து வருகின்ற தேசிய தலைவர்களுக்கோ இப்போ பாரத பிரமஜியாவுக்கும் அதுவும் பொருந்தும் அவர்களுக்கும் கொடுத்து விடுவார்கள். ஸோ அதை வைத்து தான் அவர்களை பேசுவார்கள். மற்றபடி அவர்களுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்பது முழுவதும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை, மிகவும் குறைவு தான். அப்படி எழுதி கொடுக்கப்பட்டு அதை வாசித்து நேற்று பேசிய விமர்சனங்கள் தான் மதிப்புக்குரிய பாரதமர் மோடிஜி அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் பாரத பிரதமர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்று கூட உண்மை அல்ல. அவர்கள் திமுக வலிமையாக இருக்கிறது அப்படியே விமர்சனம் வைத்து அரசியல் வாக்கு வங்கி அறுவடை செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசிய பேச்சில் எல்லளவும் 1% கூட உண்மை அல்ல. இப்போ பெண்களை பற்றி ஏதோ திமுக தலைவர்கள் பேசுவது போலவும் முதலில் பாரத பிரதமர் ஜி அவர்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பித்திருக்கிறார்கள். உண்மை ஆராசு அவர்கள் எப்படி பேசினார்கள், அதை முழு காணொலியில் எதை வைத்து அவர் குழந்தையின் தாய் என்று விமர்சனம் வைத்தார் என்று அனைவருக்கும் தெரிந்துதான். அதை சித்தரித்து இப்போ வாக்கு வங்கி பேசுகிறார்கள். ஆனால் இது கூட தெரியல பாரத மோடி அவர்கள் பேசியிருக்கார். மற்றொன்று என்ன பேசுகிறான்னு பார்த்தால், திருப்பூரில் தொழில் வளங்களை பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டங்கள் இருக்கும் என்று பேசியிருக்கார். இவர் எப்போது ஆட்சி கட்டிலே அமர்ந்தாரோ அவர் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தார். அப்போது 1,00,000 தொழிற்சாலைகள் மூடிவிட்டல தமிழ்நாட்டில், குறிப்பாக தொழில் நகரமாக விளங்கி கொண்டிருந்த திருப்பூரில் 100 தொழிற்சாலைகளிலே 85 தொழிற்சாலைகள், 1,000 தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட 89 தொழிற்சாலை, அது போன்ற ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், இந்த இரண்டு பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி இந்த இரண்டு விஷயங்களில் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு விட்டது. அவர்கள் மிகப்பெரிய பாதாளத்திலே அந்த தொழிற்சாலை முதலாளி வீழ்ந்து விட்டார்கள். அதை தூக்கி விடுவதற்கு எந்த அரசும் இதுவரை முன்வரவில்லை. திமுக போன்ற கட்சியில் வந்தாலும் மட்டும் அது விடுகாலம் இருக்கிறது என்று அந்த தொழிற்சாலை முதலாளிக்கே தெரியும். அப்போது அந்த தொழிற்சாலை முடுக்கிவிட்ட தொழிற்சாலையில் பாழடைந்து அவர் வாழ்க்கை இழந்த அந்த ஊரிலே சென்று நான் உங்களுக்கு மேலும் மேலும் உதவிகளை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னது மிகப்பெரிய நகைச்சுவாகத்தான். அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பணிபுரிய ஊழியர்கள் கூட பார்க்கிறார்கள். ஆகவே பிரதமர் அவர்கள் இந்த நாட்டோட பிரதமர் என்று அதற்கான வியூகங்களை வகுக்காமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக நேற்று பேசிவிட்டு சென்றிருக்கிறார். ஆகவே இது பெரிதாக மக்கள் யாரும் வரவேற்கவில்லை. இதோட ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே மக்கள் கூட்டம் கூட்டமாக கலந்து செல்வதை நாம் 2-3 தொலைக்காட்சியிலே பார்த்தோம், தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டிருந்தார்கள். அதே போன்று நேற்று பாரத பிரதமர் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற போதே அங்கே கூடியிருந்த அந்த மக்கள் சாரசாரியாக சென்று கொண்டே இருந்தார்கள். அப்போது பாஜக பொறுப்பாளருக்கும் சென்ற அந்த மக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதும் தொலைக்காட்சியில் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆக மக்கள் பெரிதாக விரும்பவில்லை என்று இது காட்டுகிறது.
ஆகவே இந்த பாரத பிரதமர் ஜியோ அல்லது கூட இருந்த மற்ற தமிழ் மாநில பாஜகனுடைய பொறுப்பாளர் பேசியதோ யாரும் பெரிதாக வரவேற்பாக வரவேற்பு செய்யக்கூடிய வகையில் யாரும் இல்லை என்பதை இது காட்டுகிறது. மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து முற்றிலும் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்த சில நபர்களே வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விமர்சனம் எழுது. இது முற்றிலும் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, அப்படி ஒரு வதந்தியா இல்லை அது உண்மையான செய்தி தானா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நடிகர் கமலஹாசன் அவர்கள் அந்த நடிப்பு தொழிலில் இருந்து முழுமையாக விடுபட்டு வரவில்லை. அதாவது தொழிலை விட வேண்டும் என்று என்னுடைய நோக்கம் அல்ல. அங்கே திரைத்துறையில் எப்படி நடித்து கொண்டிருந்தாரோ அதை அப்படியே மக்கள் மத்தியில் நடிப்பதே இன்னும் விடவில்லை என்று நான் சொல்லுகிறேன். இதுதான் இதற்கான காரணம். காரணம் அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளரிடம் பல கோடியில் கைப்பற்ற சென்ற வாரம் அப்போது கமல்ஹாசன் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகவும் நகைச்சுவையாகவும் ஒரு விசித்திரமாக வேடிக்கையாக இருந்தது. எப்படி என்று பார்த்தால் அவர்கள் வீட்டில் இருந்த பணத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள், வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் என்று இந்த குற்ற நிரூபணம் செய்யும் வரையில் அவரை நாம் குற்றவாளியை பார்க்கக்கூடாது. அது எதற்கு கேட்டுக்கிறேன் சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஊடகங்களும் இன்னும் புது தளத்தை நேசிக்கக்கூடிய மற்ற கட்சிவாதிகள் அனைவரும் கேட்கிறார்கள், கமலஹாசன் ஏன் அந்த மாநில பொறுப்பாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று, கட்சி வெட்டியை நீக்கவில்லை என்று. அதற்கு கொடுக்கக்கூடிய பதில் பாருங்கள், அவரை முழு குற்றவாளி என்று நிரூபணம் ஆகாத வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, இதை எப்படி அவர் குற்றம் சொல்ல முடியும்? இதை அப்போது கமலஹாசன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒருவன் குத்தி கொலை செய்துவிட்டு நீதிமன்றம் சென்று அந்த குற்றத்தை நிரூபணம் செய்யும் வரையில் அவரை கைது செய்யக்கூடாது, அவரை சிறையில் வைக்கக்கூடாது, அவரை குற்றவாளி என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் ஏற்புடையதாக இருக்குமா? அல்லது ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு நீதிமன்றத்தில் சென்று நிரூபணம் ஆகும் வரை அந்த பாலியல் பலாத்காரம் செய்தவனை கைது செய்யக்கூடாது, அவனுக்கு குற்றவாளி என்று பெயர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது போன்ற கேடுகட்ட வார்த்தை தான் கமலஹாசன் அவர் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு பதிவிடுகிறார். அது மட்டும் அல்லாத இரண்டு நாட்கள் முன்பாக கூட மற்றொன்று பொறுப்பாளரிடம் அவருடைய பொறுப்பாளனுடைய நெருங்கிய நண்பரிடம் பல கோடியில் கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்போ இதில் என்ன தெரிகிறேன் என்று பார்த்தால், ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லுடைய கமலஹாசன் ஊழலுக்கு ஆதரவாக இருக்கிறார். மற்றொன்று, கமலஹாசனுடைய முழு விவரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டது. அவர் முழு சங்கியாக இருக்கிறார். அது மட்டுமல்லாத பாஜக பிடிஎம்மாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கேடுகட்ட சீமான் எப்படியோ அது போன்று பாஜக பிடிஎம்மாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக கமலஹாசனுடைய முகத்தை கீழ்த்து முகம் உண்மையான முகம் எது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது கூட தெரியாத கமலஹாசன் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் கையில் டார்ச் லைட்டை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு உத்தம பேச்சில் பேசுவோதான் நினைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் எல்லாளவும் பிரகாசிக்க தமிழ்நாட்டில் வாய்ப்புகளே இல்லை. ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய ஊழலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெருச்சாலையாக இப்போது 10 நாட்கள் அவருடைய முகம் தெரிந்துவிட்டது. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்தோருக்கு என் நன்றிகள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.